அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் யுவர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து பல்லாரட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து பெகோனியா ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு. அண்ட் அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் தான் வந்து நடக்கும். அது வந்து மார்ச்சில் மட்டும்தான் நடக்கும். சாரி, இது நான் ரொம்ப லேட்டாக போடுறேன், எனக்கு தெரியும். நான் அப்போவே இந்த வீடியோ எடுத்துட்டேன், பட் ஆனால் என்னால் எடிட் பண்ண முடியல, ஸோ இப்போ போடுறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் டேஞ்சர் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ ஃபயர் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இது சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி அந்த சன்னை எடுத்துகிட்டு அதை காட்டும் நமக்கு. ஸோ தட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போகலாம். ஏன்னா இங்கே வந்து நிறையா ஃபயர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நிறையா வீடு கிடையாது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 hours ஆகும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அதான் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், கேங்க்ரோஸ் சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. இங்கேயே வந்து நைட் டைம் ஆச்சுன்னா கேங்க்ரோஸ் வந்து நிறைய பாஸ் ஆகும். அண்ட் எஸ், நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். அண்ட் இங்கே தான் வந்து பார்க் பண்ண போகிறோம். லெஃப்டில் பார்க் பண்ணியாச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ வந்து எங்ககிட்ட கார் இல்லை, ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் இந்த பிளேஸ்க்கு. ட்ரெயினில் வந்து பஸ்ஸில் வந்தோம். அண்ட் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து இறங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பல்லாரட் பெகோனியா ஃபெஸ்டிவல் ப்ளூம்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது 6th March வரைக்கும் இருக்குது. இதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் ஒரு என்ட்ரன்ஸ் தான் இது. நம்ம என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா 2 doggies வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக இருக்குது. அண்ட் இந்த க்ரீனாக இருக்குல்ல, இந்த பிளேஸில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டால்ஸ் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ. பட் இந்த தடவை வந்து அவ்வளோ இல்லை. இந்த இதுக்குள்ளே தான், இந்த பிளேஸ்க்குள்ளே தான் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், அழகழகாக இருக்கும். அண்ட் அதை தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தென் வந்து இதில் சுற்றி இருக்கிற பிளேஸ் பார்க்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி க்யூவில் தான் நம்மளும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத நீங்களும் பாருங்கள். அண்ட் நாங்களும் இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். பட் ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்த மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கிராண்ட் மாஸ் வந்து ஒரு தீமோடு வந்திருக்காங்க. அதாவது ரெட் ஹேட்டர் தீம் அது. எல்லாருமே வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் எஸ், நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். எத்தனை பேர் வெளியே போகிறாங்களோ அத்தனை பேரை தான் வந்து உள்ளேயும் வந்து அனுப்புகிறாங்க. இப்போ 2 members வெளியே போகிறாங்கன்னா 2 members உள்ளே அனுப்புகிறாங்க. அண்ட் இதுக்குள்ளே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த பெகோனியான்னு வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவரு. இந்த பெகோனியா ஃபெஸ்டிவல் வந்து 1953 இவங்க இயர்லி ஒன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த தடவை வந்து March 6th March 28th வரைக்கும் நடக்குது. அண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 days தான் நடக்கும். அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே மார்ச்சில் வந்து 1st week நடக்கும். பட் ஆனால் இந்த தடவை கொரோனானால் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 28th வரைக்கும். ஸோ தட் ரொம்ப க்ரௌடு இருக்காதுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ ஆசமாக இருக்குது. இந்த ஃப்ளவர்லாம் அப்படியே ஒரு டிஷ்யூ லுக் மாதிரி இருக்குது. அது குட்டி குட்டியாக கட் பண்ண மாதிரி ரியல் தானான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸ் தான். இது அதை அந்த டெம்பரேச்சர்லேயே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு இந்த மாதிரி நல்லா க்ரோ ஆகுது. ஸோ இயர்லி ஒன்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க. And
அண்ட் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஹேங்கிங்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து பெகோனியா ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. அது ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு. ஒரு ஒரு ஹேங்கிங்லேயும் வந்து ஒரு ஒரு கலர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் அதுவும் பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து எப்படி இப்படி க்ரோ பண்ணுறாங்கன்னே தெரியலை. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி க்ரோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு என்னென்னா வந்து இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் கூட இங்கே சேல் கூட பண்ணுறாங்க. அதோடைய சீட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே வந்து அதோட சீட்ஸ் வந்து சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாகவே வந்து கிடைக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைமில். பட் ஆனால் இந்த தடவை வந்து அதெல்லாம் எதுவும் போடலை. ஐ திங்க் கோவிட்காக தான் வந்து அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அ ஃப்ராக்ரண்ட் பெகோனியா எல்லோ ஸ்வீட்டின்னு சொல்லிகிட்டே இருக்குது. இதிலேருந்து நல்ல ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன். பட் இதுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்தே ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லியாக இருக்குது. அந்த இது இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து தான் அந்த ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து ஒரு குட்டி ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த குட்டி ஃபவுண்டெயின்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்குது. அது வந்து ஏதாவது மித்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காயின்ஸ் வந்து உள்ளே போட்டால் சம்திங் நடக்கும் அந்த மாதிரியாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அதான் நீங்கள் வந்து ஏதாவது விஷ் பண்ணி அதில் காயின் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கும். இந்த பிளான்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா பெகோனியா மார்கரெட் பாட்டர்னு போட்டிருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு நேம் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இது வந்து கிளாஸ் டோர் தான். இந்த கிளாஸ் டோருக்குள்ளே ரொம்பவே அழகாக வந்து அவங்க சீக்வன்ஸ் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கன்னே எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாகவே ரியல் மாதிரியே இல்லை. பட் ஆனால் நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணால் தான் தெரியும் அதெல்லாம் ரியலான லீவ்ஸ் அது.
அண்ட் இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து டபுள் ஷேடடாக இருக்குது, மிடில் வந்து ஒயிட்டாக இருக்குது, அண்ட் அந்த கார்னர்ஸ்லலாம் வந்து பிங்க் கலர், க்ரீன் கலர், ஆரேஞ்ச் கலர், எல்லோ கலர், அது மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அப்படியே டிஷ்யூ மாதிரியே இருக்குது, பட் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதுங்களை டச் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இந்த பிளேஸ் விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் யஸ், நம்ம அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். அண்ட் வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு இந்த பிளான்ஸ்லாம் வந்து இருக்குது. அண்ட் இது பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி இல்லை, ஜஸ்ட் பிளான்ட் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அதுலேயே க்ரீன் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் கலர், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டார்க் மெரூன் ஆர் பிளாக் கலர்லேயும் இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது இதுங்க. அண்ட் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தப்போ, லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு, பட் திஸ் டைம் இல்லை. அதை ஏன்னு சொல்லிட்டு தெரியலை, அழகாக இருந்துச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அப்படியே ஒரு ரோஸ் மாதிரியே ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் இருக்குது. நம்ம ஊர்லேயும் சன்ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் நான் நேரில் பார்த்தது கிடையாது, இங்கே தான் நேரில் பார்க்குறேன். அண்ட் அழகாக இருந்துச்சு சன்ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. அதில் ஒரு ஹனிபி உட்காந்து ஹனி குடிச்சிட்டு இருந்துச்சு, அது இன்னும் க்யூட்டாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாலியா. இதில் வந்து நாங்கள் லார்ஜ் தான் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம், பட் ஆனால் இந்த தடவை வந்து குட்டி குட்டியாக இருக்குங்க. பட் ஆனால் அதுவும் செம்ம க்யூட்டாக இருக்குது, கிட்ட போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டாலியா ரெட் ஸ்கின் மிக்ஸா இங்கே இருக்கிறது எல்லாமே. அண்ட் இங்கே இந்த மாதிரி நிறையா ஸ்டாச்சுஸும் இருக்குது. அண்ட் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. மற்ற பிளான்ட்ஸ் பற்றி தெரியல, பட் இந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்கள், எல்லோ அண்ட் க்ரீனிஷ் கலரில் இருக்க பிளான்ட்டு, அது வந்து நிறைய ஆக்சிஜனை வந்து வெளியே கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெம்மை சுற்றி கூட அழகாக அந்த நீட்டாக அந்த ஃப்ளவர்ஸ் வளர்ந்துருக்கு, க்யூட்டாக இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அனிமல்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, அதாவது டக்கு, ஸ்வானு, ரேபிட்டு, எலஃபண்ட்டு, ரைனோசரஸ், அந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
அண்ட் இந்த சைடு இருக்க பாருங்கள், இது ஒரு என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோன்னா இந்த லைன் மாதிரி இருக்குது, அதில் தான் ஒரு குட்டி ஏறி உட்காந்துட்ருக்கு. நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் வருவோம்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ட்ரீ செட்டப் மாதிரியே இருக்குது அழகாக. அண்ட் லன்ச் டைம் ஆகிடுச்சு, ஸோ அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அண்ட் அங்கே தான் இந்த சர்ச் பார்த்தோம். அண்ட் இந்த சர்ச் வந்து ரொம்ப பழைய சர்ச்சுன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் அது கட்டியிருந்தது வந்து நல்லா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடில் வந்து ஸ்டீப்பு ஆக்சுவலி அப்படியே கீழே போகுது, அண்ட் அதில் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க அதை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஸ்டீப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரவுண்ட் அபவுட்லேயும் அப்படியே வந்து இறங்கிட்டே இருக்குது காரு. அண்ட் நானும் இப்போ ஒரு ரவுண்ட் அபவுட்டில் தான் நின்றுட்டுருக்கேன், என்னை சுற்றி ஃபுல்லாக கார் போயிட்டு இருக்குது, என்னை அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு, நான் மிடில் நிற்கிறனால. ஓகே வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். நாங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தோம். அண்டு ஆஸ் யூஷுவல் நான் சிக்கன் கறி ஆஸ் வெல் அஸ் மட்டன் கறி கொஞ்சம் ரைஸ் இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திரும்பியும் நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரியும் நடந்திருக்கு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க வாலண்டியர்ஸு. அண்ட் அவங்கள்ட்ட டாக்ஸ்லாம் கூட இருந்தது. அங்கேயும் பக்கத்தில் வந்து ப்ளே கிரவுண்ட் மாதிரியும் இருந்துச்சு, அங்கேயும் வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராம் மியூசியமும் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த ட்ராம் மியூசியம்லேருந்து ஒரு ட்ராம் வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆளுங்க இருக்காங்க, அவங்கள சுற்றி காமிச்சிட்டு வரோம்னு நினைக்கிறேன். பல்லாரட்டில் இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான அட்ராக்ஷன். அந்த ட்ராம் மாதிரியே பக்கத்தில் இருக்க பாருங்கள், இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை. அண்ட் அந்த ட்ராமை வந்து ரிசம்பிள் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ தட் யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா சர்வ் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த பேர்ட் வந்து அங்கே பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சசேரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த பேர்டு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேக்கும் வந்து இருந்துச்சு, அந்த லேக்கில் நிறைய டக்ஸும் ஸ்வானும் இருந்தது. அண்ட் அதுங்களும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயும் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நல்லா இருந்துச்சு. குட்டீஸ்லாம் போன உடனே அந்த ஸ்வான்லாம் வந்து கிட்டேயே வந்துச்சுங்க, கொஞ்சம் கூட பயப்படாமல் அழகாக கிட்டே வந்துட்டு இருந்துச்சுங்க. குட்டீஸும் நல்லா தொட்டு பார்த்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அது டீப்பாக உள்ளே போயிட்டு அதோடைய சாப்பாடை எடுக்க போயிருந்துச்சு, அப்போ ஃபுல்லாகவே வந்து அப்படியே கவுந்துருச்சு. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஃபுல் லேக் வியூ பாருங்கள், செம்ம பெரிய லேக்கு, சூப்பராக இருந்துச்சு. அந்த லேக்கு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் வியூ பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்வான்ஸ் அங்கங்கே போயிட்டு வர்றது, அந்த பேர்ட்ஸ்லாம் பறக்கிறது, ஒரு மாதிரி மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் அந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்குங்க. இந்த கிளாக்கும் வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையான டைம் தான் காட்டுது, ஃபுல்லாக வந்து அந்த பிளான்ட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரெஸ்டிங் பிளேஸஸும் வந்து இருந்துச்சு, இதில் ஃபுல்லாக வந்து பெஞ்சஸ் போட்டிருந்தாங்க. நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படியே வேடிக்கை பார்க்குறதா இருந்தால் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்வான்லாம் வந்து வெளியேயும் வந்து இருந்ததுங்க. இப்போ அந்த ட்ராமில் பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை, எல்லாரையும் போய் விட்டுட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க. சாவரைன் கேரவனன் போட்டிருக்க பாருங்க அதில். அண்ட் எஸ் நாங்கள் திரும்பியும் இங்கே உள்ளே வந்துட்டோம். இந்த மிச்சம் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பிங்க் கலரில் ரெட் கலரில் பார்க்குறதுக்கு. இந்த ரூபி ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்துச்சு கிட்ட பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பஞ்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம என்ட்ரு ஆக போகிறோம், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது.
அண்ட் இது வழியாக என்ட்ரு ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தாலியா ஃப்ளவர்ஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளவர்ஸு. அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பஞ்சாக வந்து ஒரு பிளேஸில் இருக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி இதை பார்த்துக்கோங்க. நம்ம அங்கேருந்து வியூ பண்ணப்போ இதில் தான் ஒரு குட்டி வந்து ஏறி உட்காந்துருந்துச்சு இந்த லயன் மேலே தான். இது வந்து ஒருத்தவங்க டேவிட்ன்றவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க போல். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸும் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அழகாக அது நடுவில் வந்து ரெட்டு, அது பக்கத்தில் வந்து அந்த பர்பிள் கலரு. அண்ட் இந்த பிளேஸ் தான் வந்து நான் சொன்னேன், இந்த இடத்துல தான் வந்து நிறைய டாலியா ஃப்ளவர்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
இது இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரோசஸ் தான். இது வந்து கொஞ்சம் அதுலேயே வந்து பக்கத்தில் வச்சுருந்தாங்க தனியாக. எல்லோ ரோஸ் தான் நிறையா இருந்துச்சு, ரெட் ரோஸ் ஒன்றே ஒன்று தான் நடுவில் இருந்தது. இதில் பாருங்கள், தாலியா கலெக்ஷன்ஸ்னு போட்டு 120 யூனிக் கல்டிவேஷன்ஸ் வந்து இதில் இருக்கான். அண்ட் இந்த ஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் கையை விட பெருசாக இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு என்னால் சும்மா வர முடியல, ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு. அது வேறு பிக்கவே வரலை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிச்சு எடுத்தேன். அண்ட் யஸ், பிச்சுட்டேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அதோட அது அப்படியே அடுக்கடுக்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோடய ஃபேவரட் ஃப்ளவரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளவரு. ஸோ சரி, இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அண்ட் இதுவும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதை எப்படியாவது பத்திரமா வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடணும். நான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் எஸ், வீட்டுக்கு எப்படியோ பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.